हेलो फ्रेंड्स, वेलकम टू पवीस बेकिंग शो। इन्हीं हम बेकिंग शो ना मैंने पाक बोरन पाती हूँ ना और एक डेकोरेशन वीडियो था पाक बोरों हार्ट शेप एक डेकोरेशन वीडियो। ओके वांगे डेकोरेशन प्रॉब्लम पोला मैंने कुछ पाती ना सिक्स स्टेप्स रखे। फर्स्ट स्टेप ना पाती ना लेयरिंग। हम लेयरिंग के ना तेवन पाती ना और केक हो और क्रीम हो तेवा ना वंदी ने के केक वंदे बेसिक वेनिला केक करते रखे। அதேமாதிரி க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங் எடுத்திருக்கேன். இது ரெண்டோட ரெசிபியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து நம்ம லேயரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேக்கை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிட்டு அதில் கீழே இருக்க லேயரில் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அடுத்த லேயர் எடுத்து வைக்கலாம். இப்போவுமே வந்து லேயரிங் முடிச்சோடனே நம்ம க்ரங்க் கோட் பண்ணி ஃபுல்லாக ஃபைனல் ஃப்ராஸ்டிங் பண்ணிடுவோம் கேக்கை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை வந்து ஹார்ட் ஷேப்பாக மாற்றணும் இல்லையா? ஸோ அதனால் செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் காவிங். இந்த கேக் காவிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் ஷேப் கேக்கை வந்து நம்ம ஹார்ட் ஷேப் கேக்காக மாற்றணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து ரெண்டு ஹாஃபாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீழே இருக்க ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்னர்லேயும் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸை வந்து நம்ம மேலே இருக்க ஹாஃபில் போய் அட்டாச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விப்பு க்ரீம் ஃப்ராஸ்டிங் லைட்டாக போட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் பண்ணுறது. நம்ம இந்த க்ரம் கோட் பண்ணும்போதே நம்ம வந்து நம்ம கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பார்ட்டையும் எல்லாத்தையுமே சேர்த்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி நீங்கள் க்ரம் கோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து உங்களுக்கு க்ரம் கோட் முடிக்கும் போது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து ஹார்ட் ஷேப் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து க்ரம் கோட் முடிச்சாச்சு. இதை வந்து 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தொட்டால் வந்து உங்களுக்கு ஒட்டக்கூடாது க்ரீமு. ஸோ அதான் வந்து கரெக்டான டெக்ஸ்டர். இப்போ உங்களுக்கு ஃபைனல் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேக் வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராஸ்டிங், ஃபைனல் ஃப்ராஸ்டிங். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு வந்து அதே விப்டு க்ரீம் ஃப்ராஸ்டிங் வச்சு தான் ஃபைனல் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து கேக்கோட பேஸ் வந்து ஒயிட் கலர் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் அந்த சேம் ஒயிட் கலர் க்ரீமே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம ஃபைனல் ஃப்ராஸ்டிங் முடிச்சாச்சு. இப்போ இந்த கேக்கை வந்து ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன். நம்ம இன்றைக்கி வந்து என்னமா டெக்கரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டர் க்ரீம் ரோஸஸ் யூஸ் பண்ணி தான் டெக்கரேட் பண்ண போகிறோம் அந்த ஹார்ட் கேக்கை. ஸோ அதுக்கு பட்டர் க்ரீம் ரோஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பட்டர் க்ரீம் ரோஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் ரெசிபியை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஓவர்வியூவை எப்படி பண்ணுறோங்கிறத பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பட்டர் க்ரீம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 30 minutes வச்செடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம கேக் மேலே வைக்கும் போது. ஸோ இது வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரீசரில் ஒரு 30 minutes வச்செடுத்துக்கலாம். 6th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெக்கரேஷன். இவ்வளோ நேரமாக நம்ம வந்து கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணணும். இப்போ நம்ம கேக்கும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம டெக்கரேஷனுக்கு தேவையான பட்டர் க்ரீம் ரோசஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபைனல் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பில்டன் டிப் 18 எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து ஸ்டார்ட் டிப். இந்த ஸ்டார்ட் டிப்பை வச்சு நம்ம வந்து பார்டர்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் டைப் ஆஃப் பார்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் டைப்பில் பார்டர்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மில்டன் டிப் 17 எடுத்திருக்கேன். அதில் வந்து பிங்க் கலர் ரெட் கலர் உங்களுக்கு என்ன கலர் விப்டு க்ரீம் வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த பவுன்ஸ் நடுவில் வந்து இந்த கலர் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஷெல் கொடுத்துக்கலாம் மேலே. இப்போ வந்து நமக்கு வந்து பார்டர் டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ பார்டர் டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதே பிங்க் கலர் ரெட் கலர் எடுத்து அதில் வந்து மில்டன் டிப்பும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து அங்கங்கே டாட்ஸ் வச்சோம் அப்படின்னா அழகாக இருக்கும். அதுக்கு தான் ஸோ சைடில் வந்து அங்கங்கே டாட்ஸ் வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளோட ரோசஸ் வந்து நம்ம வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விப்டு க்ரீம் எடுத்து லைட்டாக மேலே ஒரு லேயர் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட பட்டர் க்ரீம் ரோசஸை ஒன்று ஒன்றா ஃபாஷன் பேப்பர்லேருந்து செப்பரேட் பண்ணி அழுங்காமல் அழகாக அந்த ஹார்ட் ஷேப் மேலே லைனாக வச்சுட்டு வாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டெக்கரேஷன் எண்டுக்கு வந்துட்டோம். நீ வந்து லீவ்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் டிப் எடுத்திருக்கேன். அதாவது பில்டன் டிப் 67 எடுத்திருக்கேன். அதில் வந்து க்ரீன் கலர் விப்டு க்ரீம் ஃபாஸ்டிங் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அங்கங்கே ரோஸுக்கு நடுவில் லீவ்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அவ்வளோதான், இப்போ நம்மளோட கேக் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்படி பிளைனாக விடுறதுன்னு முடியல, ஏதாவது பேர்டிங்ஸ் எழுதுறதுனாலும் எழுதலாம். நான் வந்து இதில் வந்து சாக்லேட் கோன் யூஸ் பண்ணி பேர்டிங்ஸ் எழுதியிருக்கேன். இந்த கேக் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃப்காக செஞ்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க கேட்ட மாதிரி பேர்டிங்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட அழகான ஹார்ட் கேக் டெக்கரேஷன் வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஹார்ட் கேக்கை வந்து உங்கள் வீட்லேயும் நீங்கள் டெக்கரேட் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஹார்ட் ஷேப் பேன் தான் வேணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பேன் வச்சு நீங்கள் அந்த ஹார்ட் ஷேப்பை கன்வெர்ட் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பி ஃபார் பேக்கிங், சி ஃபார் கேக்.